இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 42 முதல் 46 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, ஐயோ பரிசேயரே, உங்களுக்கு கேடு. நீங்கள் புதினா, கரியிலை மற்றும் கீரை செடி வகைகள் எல்லாவற்றிலும் பத்தில் ஒரு பங்கை காணிக்கையாக படைக்கிறீர்கள். ஆனால் நீதியையும் கடவுளின் அன்பையும் பொருட்படுத்துவதில்லை. இவற்றைத்தான் கடைபிடித்திருக்க வேண்டும், ஆனால் அவற்றையும் விட்டுவிடலாகாது. ஐயோ பரிசேயரே, உங்களுக்கு கேடு. தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் சந்தை வெளிகளில் மக்கள் வணக்கம் செலுத்துவதையும் விரும்புகிறீர்களே. ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் அடையாளம் தெரியாத கல்லறைகளைப் போல் இருக்கிறீர்கள். மக்களும் கல்லறைகள் என தெரியாமல் அவற்றின் மீது நடந்து போகிறார்கள். திருச்சட்ட அறிஞருள் ஒருவர் அவரை பார்த்து, போதகரே, இவற்றை சொல்லி எங்களை இழிவுபடுத்துகிறீர் என்றார். அதற்கு அவர், ஐயோ திருச்சட்ட அறிஞரே, உங்களுக்கும் கேடு. ஏனென்றால் நீங்கள் தாங்க முடியாத சுமைகளை மக்கள் மேல் சுமத்துகிறீர்கள். நீங்களோ அந்த சுமைகளை ஒரு விரலால் கூட தொடமாட்டீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என் ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த தமிழ் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பேரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன். இன்றைய நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீண்டும் பரிசேயர் மறைநூல் அறிஞர்களை கண்டிக்கின்றார். நேற்றைய நற்செய்தியினுடைய தொடர்ச்சியாக இன்றைய நற்செய்தியும் அமைந்திருக்கிறது. அப்படி கடிந்து கொள்ளுகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நீதியை கடவுளின் அன்பை நாம் பொருட்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். நாம் கடவுளிடத்தில் காணிக்கை கொடுக்கிறோம், அது தேவைதான். ஆனால் அதைவிட மேலாக கடவுளுடைய நீதியையும் கடவுளுடைய அன்பையும் நாம் பொருட்படுத்த வேண்டும். நான் என்னையே கடவுளுக்கு அர்ப்பணித்திருக்கிறேன், என்னிடம் உள்ளதை கடவுளுக்கு கொடுத்திருக்கிறேன் என்பதில் பெருமை பாராட்டாமல், நான் கடவுளுடைய நீதியை என்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக நான் வாழ்ந்து காண்பித்திருக்கிறேன், கடவுளுடைய அன்பை என்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக நான் வாழ்ந்து காண்பித்திருக்கிறேன் என்று சொல்லுவதில்தான் பெருமை இருக்கிறது. இதைத்தான் ஆண்டவரும் விரும்புகின்றார். இந்த கடவுளுடைய நீதியையும் அன்பையும் வாழ்ந்து காண்பிக்காமல் நாம் கொடுக்கக்கூடிய கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த காணிக்கை, நாம் கடவுளுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கை என்பது வீணான ஒன்று. வீணிலும் வீண், முற்றிலும் வீண் என்று சபை உரையாளர் சொல்லுவது போல எல்லாம் வீணாய் போய்விடும். அன்பு சகோதர சகோதரிகளே, நீதி நம்முடைய வாழ்க்கையில் நிலைநாட்டப்படுகிறதா என்று நாம் நம்மையே ஆய்வு செய்து பார்ப்போம். என்று பணம் வைத்திருப்பவர்கள், நம்மை விட அதிகாரத்தில் இருப்பவர்கள், நம்மை விட வலிமையானவர்கள் வருகின்ற பொழுது அவர்களுக்கென்று ஒரு நீதியை நாம் கொடுக்கின்றோம். ஏழைகள், நம்மை விட கீழ்நிலையில் இருப்பவர்கள், நம்மிடத்திலே கடன் பெற்றிருப்பவர்கள், நமக்கு பணிவிடை செய்யக்கூடியவர்கள், அவர்களுக்கென்று ஒரு நீதி வைத்திருக்கிறோம். இது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இன்றும் நாம் நம்முடைய வாழ்க்கையில பார்க்க முடியும். நாம் வாழக்கூடிய இந்திய சமூகத்திலும் இது இன்றைய நாட்களில மிக அதிகமாக இந்த அநீதியானது அரங்கேற்றப்படுவதை பார்க்கிறோம். பணமும் பதவியும் இருப்பவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்யலாம். நீதி என்ற ஒரு சொல்லே இல்லாமல் போய்விட்டதே என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு அநீதி அரங்கேறி கொண்டிருக்கிறது. அரசியல் அதிகாரமும் பணமும் இருக்கும் என்று சொன்னால் எதையும் செய்யலாம் என்ற ஒரு வகையான திமிர் பிடித்த மனநிலைக்கு இந்த சமூகம் சென்று கொண்டிருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய நீதியை கடவுளுடைய அன்பை நீங்கள் பொருட்படுத்தவில்லை என்று சொன்னால் அழிவு நிச்சயம். உங்களுடைய அழிவின் காலம் ஆரம்பித்து விட்டது. கடவுளுடைய அன்பையும் நீதியையும் பொருட்படுத்துங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே.
இந்த உலகத்திலிருந்து நாம் பிறக்கின்ற வந்த பொழுது எதையும் கொண்டு வரவில்லை, போகின்ற பொழுது எதையும் கொண்டு போகப் போவதில்லை. நீதியை நிலைநாட்டுங்கள். அதிலும் குறிப்பாக நலிந்தவர்கள், வறுமையில் இருப்பவர்கள், ஏழைகள், இவர்களிடத்துல நீதியோடு இருங்கள். கடவுளுடைய அன்பை கொடுங்கள். இயேசு கிறிஸ்து தன்னுடைய உயிரையே தியாகம் செய்து அன்பை வெளிப்படுத்தினார். எல்லா மக்களுக்காகவும் அவர் சிலுவையில் அறையப்பட்டார். அந்த அன்பு இதோ, நீங்கள் குடும்ப தலைவராய் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்கள் மனைவிக்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் எதை இழந்திருக்கிறீர்கள், எந்த காயத்தை அனுபவித்திருக்கிறீர்கள்? இயேசுவை போல அன்பு செய்யுங்கள். குற்றங்கள், குறைகள், பலவீனங்களோடு தான் மனிதர்கள் இருப்பார்கள். ஏன் உங்களால் மன்னிக்க முடியவில்லை, ஏன் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை? இயேசு கிறிஸ்துவை போல அன்பு செய்யுங்கள். உயிரை கொடுத்து அன்பு செய்யுங்கள். உங்கள் மானத்தை இழந்து அன்பு செய்யுங்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் இந்த அன்பை நமக்கு விளக்கி படம் பிடித்து காண்பித்திருக்கிறார். அவருடைய பாடுகளின் வழியாக அவருடைய ஆடையை அவிழ்த்து அவமானப்படுத்தினார்கள். அவர் உடலை குத்தி கிழித்து காயப்படுத்தினார்கள். எல்லாம் எதற்காக? நம்மீது வைத்திருக்கக்கூடிய அன்பிற்காக. அந்த அன்பை, அந்த இயேசுவினுடைய நீதியை நீங்கள் நிலைநாட்ட இந்த நாளிலே அழைக்கப்படுகின்றீர்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே. அதே போன்று இரண்டாவதாக நம் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், முதன்மையான இருக்கைக்காக ஓடி ஓடி அலையாதீர்கள். தாழ்ச்சியோடு இருங்கள், எளிமையாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள், மன நிறைவோடு இருங்கள். முதன்மையான இருக்கையும், எல்லாரும் எனக்கு வணக்கம் செலுத்த வேண்டும் என்ற மனநிலையும் ஆண்டவருடைய பார்வையில் தேவையற்ற ஒன்று. மூன்றாவதாக ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், என் அன்பு சகோதர சகோதரிகளே, தாங்க முடியாத சுமைகளை மக்கள் மேல் சுமத்தாதீர்கள். கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், ஒருவர் மற்றவரின் மீது சுமைகளை சுமத்தாதீர்கள். அவர்களால் எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ, அவர்களால் எவ்வளவு உழைக்க முடியுமோ அதை மட்டும் எதிர்பாருங்கள். ஏன் தாங்க முடியாத சுமைகளை அவர்கள் மேல் சுமத்துகிறீர்கள்? உங்களுடைய மனைவி வெளியிலும் வேலை செய்து வந்து விட்டு வீட்டிலும் வேலை செய்ய வேண்டும், உங்களுக்கும் பணிவிடை செய்ய வேண்டும். தாங்க முடியாத சுமைகளை ஏன் சுமத்துகிறீர்கள்? உங்கள் குடும்பத்திற்காக எல்லா பாடுகளையும் ஒரு நபர் மட்டும் ஏன் பட வேண்டும்? தாங்க முடியாத சுமைகளை உங்களோடு இருப்பவர்களின் மேல் சுமத்தாதீர்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே அவரை போல நீதி உள்ளவர்களாய், அவரை போல அன்பு நிறைந்தவர்களாய், அவரை போல தாழ்ச்சி உள்ளவராய், அவரை போல சுமைகளை சுமத்தாதவராய் வாழ அழைக்கிறார். அந்த இயேசுவை போல வாழுவோம். ஆண்டவர் தாமே நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார், சமாதானத்தினால் நிரப்புவார். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. அன்பின் ஆண்டவரே, நான் கீழாகாமல் மேலாக இருக்க செய்பவரே, உமை போற்றி புகழ்ந்து உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். தாழ்வுற்ற நிலையில் இருக்கக்கூடிய எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் உயர்த்துவீராக. அடிமைகளாயிருக்கும் எங்களை நீர் அரசராக்குவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய பிள்ளைகளாய் ஏற்றுக்கொண்டதற்காய் நன்றி ஆண்டவரே. இதோ உமக்கு ஆராதனை செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில எங்கள் மத்தியில் பிரசன்னமாய் வாரும், எங்களோடு தங்கி இருந்தருளும். ஆண்டவரே, உம்மீது பற்றுடையவர்களாய் எங்களை நீர் மாற்றுவீராக. இன்னும் அதிகம் அதிகமாய் உம்மேல் நாங்கள் நம்பிக்கை வைக்கும்படியாய் எங்களை ஆசீர்வதியும். எங்களுடைய உடலும் உள்ளமும் ஆண்டவரே உமக்காக ஏங்குகின்றன. ஆண்டவரே, எங்கள் உயிரை காத்தருளும். நோய்களிலிருந்து, தீய சக்திகளின் ஆதிக்கத்திலிருந்து எங்களை நீர் பாதுகாத்து வருவதற்காய் நன்றி. தொடர்ந்து எங்களை வழிநடத்துவீராக. ஆண்டவரே, முடிவில்லாத உம்முடைய அன்பினால் எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் குடும்பங்களையும் நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். நாள்தோறும் உம்முடைய பேரன்பை பொழிந்து நீர் எங்களை வழிநடத்துவீராக.
உம்முடைய பேரன்பினால் நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. உமர் உமது பெயரை சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில ஆண்டவரே, நீர்தாமே எங்கள் கடன் பிரச்சனைகளில் எங்களுக்கு விடுதலையை தாரும். இதோ திருமண காரியங்களுக்காக, குழந்தை செல்வங்களுக்காக நம்பிக்கையோடு நீண்ட நாட்களாய் ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை தக்க காலத்தில் கொடுத்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, உம்முடைய நீதியையும் உம்முடைய அன்பையும் நாங்கள் வாழ்ந்து காட்டும்படியாய், தாழ்ச்சியோடு எளிமையோடு உம்மை போல வாழவும் எங்களை ஆசீர்வதிப்பீராக. பிறரை நாங்கள் கஷ்டப்படுத்தியதற்காக மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே. பிறர் மீது எங்கள் சுமைகளை சுமத்தியதற்காய் மன்னிப்பு கேட்கிறோம். இதோ இந்த நாளிலே சோர்ந்திருக்கக்கூடிய எங்களுக்கு இலைப்பாறுதலை தரக்கூடிய ஆண்டவரே, எங்களை மன்னிப்பீராக, எங்களை ஏற்றுக்கொள்வீராக, எங்களை பாதுகாப்பீராக, எங்கள் ஒவ்வொருவருக்கும் வெற்றியை கொடுத்து மகிழ்ச்சியின் பாதையில் நிறைவாய் எங்களை நீர் வழிநடத்த வேண்டுமாய். எங்கள் ஆண்டவராகிய அதை உயிர்த்த இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையே உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமேன்.